श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताश्रीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय चिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविस्त्राणनबद्धदीर्घम् दयानिधिं देहभ्रतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्देहे वेदान्तदेशिकम् श्रीरन्ृदूपुल् त्रिवेङ्कडमुडयान् पारुन्ृचन्न पुळमुळियुळ् ओरुन्ृदाने अमयादो तारणियिल् वाळ्वार्क् पानेहिरप्पोमळवुं वाळ्वु சுவாமி தேசிகனுடைய சார சங்கிரகத்துல இன்றைய தினம் ஆச்சாரியன் ஈஸ்வரன் சிஷ்யன் இவர்களுடைய கடமைகளை பற்றி சுவாமி சாதித்த விஷயத்தை பார்க்க போறோம். சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப்போ முழவும் வாழ்வு என்பது அன்பர்த்தமான ஒரு பணியம். சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள் ஒவ்வொன்றே போறோம். நாம நினைக்கலாம், ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தை காலக்ஷேபம் பண்ணவர்களுக்கு இதுல என்ன புதுசா சொல்லிட போறே என்று நினைக்கலாம். அந்த ஒரு பிரசன்டேஷன் இருக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு புது விஷயமும் சொல்லியிருக்க. ஒன்னு தெரிஞ்சுட்டாலே போற முக்தி பரியந்தமான ஐஸ்வர்யங்கள்லாம் நமக்கு கிடைச்சிடும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதற்கு முன்பு காலக்ஷேபத்துல ஒரு விஷயம் சொன்னார், சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, சாஸ்திரத்தினுடைய சாரமான அர்த்தம் என்ன என்பதை பத்தி சொன்ன. அதை சொல்லச்சே அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தவை என்பது சொல்றோம். அந்த ஒரு அனந்தமாக அழிவில்லாததாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சுகம், அந்த சுகத்தை அடையிறது தான் சிவைகுண்டத்துல போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதான் அந்த சுகம். அந்த சுகத்தை அடையறதுதான் நமக்கு பரம புருஷார்த்தம் என்று சொன்ன. நம்மளுடைய பார்வையில மேலெழுந்த மாதிரி பார்க்கும் பொழுது பார்த்தோம்னாக்க, மொத்தம் பணக்காரனா இருக்கிறவன் அவன் பெரிய சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி நாம தோணும் இங்க இருக்கிறவாளுக்கு. இல்ல, இங்க இருக்கிறவாளுக்கு சொர்க்காதிகள்ல வரைச்சே அது ஏதோ விசேஷமான புருஷார்த்தம், சொர்க்கானுபவம் மிக உயர்ந்தது என்றெல்லாம் தோணும். அதுக்கும் மேல ஒரு ஸ்திதி இருக்கு, அந்த ஸ்திதியில கைவல்ய அனுபவம் மிகச்சிறந்தது என்கிற எண்ணம் தோணும். ஆனா இது முழுக்கவே ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுடைய அனுபவத்தை அங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி அதனால வரக்கூடிய சந்தோஷத்தை பார்க்காத வரைக்கும் தான் இந்த அனுபவங்கள்லாம் சிறந்த அனுபவங்கள் என்கிற எண்ணம் நமக்கு தோணும். எப்ப நாம போய் சீவைகுண்டத்துல போய் பகவத் கைங்கரியம் பண்றோமோ, விலோகனைர் விப்ரமணைர் அபிபிரபோகோ என்று சொல்றோம். அந்த பிரம்மாளுடைய ஒரு வீக்ஷணம், அவர் ஒரு பார்வை, அதோட விப்ரமணைர் அபிபிரபோகோ ஸ்மிருதாமிருதைஹி இங்கித மங்களைர் அப்படின்னு நெருக்கமா இருக்கும். ஒரு புன் சிரிப்பு, இந்த சிரிப்பிலேயே வான்னு கூப்பிடுற அவர், இந்த கைங்கரியம் பண்ணுமானா பண்ணினதை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது அவருக்கு. அந்த கைங்கரியத்தினால ஒரு புன்சகை புரிக்கிற அந்த சிரிப்பு பார்த்து அதுக்கு நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது. அந்த இடத்துல பார்த்த உடனே பிரத்யக்ஷத்துல நாம பாக்குறோம். நாம் இங்கித மங்களை ரப்பின்னு சொல்ற, ரொம்ப ரொம்ப நெருக்கமா நாம இருக்கிறதுனால பெருமாளுக்கு இந்த சமயத்துல எந்த கைங்கரியம் உகப்பாக இருக்கும்னு சொல்றோமோ அந்த கைங்கரியத்தை பண்ணும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுவதுன்றது இருக்க சிவிகுண்டத்துலதான் ஏற்படும். அதை போய் நாம அனுபவிச்ச பிற்பாடு பார்த்தோம்னா இங்க இருக்கிற சுகங்கள்லாம்
இந்த ஐகமான சுகங்கள் பெரிய பொண்ணோடையும் பொருளோடையும் பணத்தோடையும் புகழோடையும் இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எப்பேற்பட்டவர்கள்லாம் கூட மனு மாந்தாத்தா முதலியவர்கள்லாம் கூட இன்னைய தினத்துல யாரும் அவரை பத்தி பேசுறவாளே இல்லை. அப்படி ஆயிட்டா அப்ப நம்மளாம் எந்த மூலைக்கு என்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணும். அப்ப சொர்க்காதி புருஷார்த்தங்களும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்றது. இப்படி இந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு வரும்ன்றத தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? யார் போயிட்டு வந்து சொல்லி சொன்னா சாஸ்திரத்தினாலதான தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது தான், இந்த விவேகம் சாஸ்திரத்தினாலதான் வரணும். அததான் சொல்லி சொல்ற அந்த எம்பெருமானுடையே சரணமாக பற்றி அங்க சொல்லச்சு, அவருக்கு அவரை அடைவதற்கு தடங்களாக இருக்கிறவைகள் அது நோய் மாதிரி, அதுக்கு மருந்தாக இருக்கிறவர் அவரே தான், ஆகையால மோட்சத்தை கொடுக்கிறவரும் அவரை தான் என்றெல்லாம் சொன்னார். அப்பேற்பட்ட அந்த உபாய ஸ்வீகார திசையிலே உபஜீவித்த நாராயண ரசாயனத்தாலே, நாராயண ரசாயனம் நாராயணம் தான் மருந்தாக இருந்திருக்கார். ஜராமரணாதி வியாதிகள் தீர்ந்து இனிமே மூப்பு வராது, பிறப்பு வராது, இப்படிப்பட்ட மரணம் வராது, இதெல்லாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக நாம் ஆயிடுவோம். ஆறாம் அமுதக்கடலையே அனுபவிக்கும்படியான ஒரு நிலை அபரியாப்தாம் தன்னை திருக்குடந்தில எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானுக்கு திருநாமம் ஆறாம் அமுதன்னு. அப்பொழுதுக்கப்பொழுது ஆறாம் அமுதாக இருந்திருக்க எவ்வளவு நாழி அனுபவிச்சாலும் அப்படியே எண்ணிப்பவராக தகட்டாதவராக இருந்திருக்க அப்படி சம்பூர்ணமாக பகவத் அனுபவத்தை அனுபவிச்சென்று நித்திய சூரியர்களோட இருந்து கைங்கரியத்திலேயே ஈடுபடுவதாக இருக்கிறதுன்றது இருக்க இந்த பரம புருஷார்த்தம். இதுவே பரம புருஷார்த்தம் என்கிற எண்ணத்தோடையும் அந்த புருஷார்த்தத்தை பெறுவதற்கு உண்டான வழியையும் நாம சாஸ்திரங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இதுதான் சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய கருத்து என்பதை நாம இதுவரைக்கும் பார்ப்போம். சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல என்ன சொல்லியிருக்காரோ அது மொத்தத்தையும் இந்த இடத்துல சுருக்கமா சொல்லியிருக்கார். ரகசிய திரைசாரத்தை நாலு பாகமாக பிரிச்சிருக்க, முதல் 22 அதிகாரங்களை சொல்லச்சு அர்த்தானுசாசன பாகம் என்று சொல்ற பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகார வரியந்தமான ஒரு பாகத்தை அர்த்தானுசாசன பாகம்னு சொல்ற. அடுத்தது ஸ்திரீகரண பாகம்னு சொல்லி சித்தோபாயம் சாத்தியோபாயம் பிரபாவரட்ச பிரபாவ வியவஸ்த பிரபாவரட்ச என்று சொல்லக்கூடிய நான்கு அதிகாரங்களை கொண்டு கொண்டது அந்த ஸ்திரீகரண பாவம், ஸ்திரீகரண அது பாகம் அது. அதுக்கடுத்தது பதவாக்கிய யோஜனா விபாகம்னு சொல்ற, அதாவது மூன்று ரகசியங்களுக்கும் சப்தங்கள் பேர்ல அர்த்தம் சொல்லி அதுக்கு வாக்கியமா சொல்லச்சே எப்படி அர்த்தம், பதத்து மேல என்ன அர்த்தம், வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், சமுதாயத்துக்கு என்ன அர்த்தம், எப்படி எப்படி எல்லாம் வாக்கிய அமைப்புகள் என்பதெல்லாம் விஸ்தாரமா சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா கடைசியில ஆச்சாரிய கிருத்தி அதிகாரம் சிஷ்யகிருத்தி அதிகாரம் நிகமனாதிகாரம் இது மூணையும் கொண்டதான ஒரு பாகம், அங்க சாஸ்திரிய விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு பாகம். அந்த இடத்துல வரைச்சு ஆச்சாரியனா இருக்கிறவா எப்படி நடந்துக்கணும், சிஷ்யால் எப்படி நடந்துக்கணும் என்பதெல்லாம் சொல்லி சுவாமி சாதிக்கிறார். அதே மாதிரியே இந்த சார சங்கிரகத்திலையும் கூட முதல்ல அர்த்தானுசாசன பாகத்துல சொல்லியிருக்க மாதிரி விவேகத்துக்கு உண்டான வழிகள் நாம எதெல்லாம் விளக்கணும் எதெல்லாம் சேர்த்துக்கணும் என்பதெல்லாம் பத்தி சொல்லியிருக்க, அதோட பெருமாளுக்கு மீதி பேருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, இந்த பிரபன்னர்கள்லாம் கூட லௌகிக சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டாள்னாக்க அவளுக்கு வரக்கூடியது என்ன, நாம எதை ஏத்துக்கணும் எதை விளக்கணும், இப்படி சேத்தனனுக்கு சமிருத்தின்றது எதில் வருது என்பதை பத்தியெல்லாம் சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா 10 வித விவேகத்தை பத்தி சொன்னார். இதெல்லாம் வந்து இந்த ரகசியங்கள்ல வரக்கூடிய ரகசிய திரைசாரத்துல முதல் 2 பாகங்கள்ல அர்த்தானுசாசன பாகத்திலையும் ஸ்திரீகரண பாகத்திலையும் சொன்ன விஷயத்த சொன்னார். அதுக்கப்புறமா 3 ரகசியங்கள்ல
சேத்தனன் அச்சேத்தனன் ஈஸ்வரன் இவர்களை பற்றி வரக்கூடிய தெளிவை பற்றி சொல்ற இது பதவாக்கிய யோஜனா அதிகாரத்துல வரக்கூடிய ஒரு விஷயம் அந்த அந்த பாகத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அந்த விஷயங்கள்லாம் சுருக்கமா நமக்கு சொல்ல சொல்லிட்டு இது வரைக்கும் நாம பார்த்துட்டோம் இனிமேல் ஆச்சாரியன் சிஷ்யன் இவளுடைய கடமை என்ன ஆச்சாரியன் என்ன பண்ணணும் சிஷ்யன் என்ன பண்ணணும் ஆச்சாரிய கிருத்தியாதிகாரம் சிஷ்ய கிருத்தியாதிகாரம் என்று சொல்லக்கூடிய அதிகாரங்கள்லையும் நிகம்னாதிகாரத்துல சொல்லிருக்கிற விஷயத்தையும் இந்த சார சங்கிரகத்துல சுருக்கமாக சுவாமி சாதிக்கிறார் இது பார்த்தோம்னா இது அப்ரிட்ஜு வெர்ஷனா ரகசிய திரைசாரத்தினுடைய அப்ரிட்ஜு வெர்ஷன்ன்ற ஒரு பாவமே ஏற்படவே ஏற்படாது இதுவே ஒரு சுதந்திரமான கிரந்தம் இண்டிபெண்டான ஒரு கிரந்தம் என்றுதான் நமக்கு தோணும் இங்க சச்சிஷ்யனுக்கு மோட்ச உபயுக்தங்களானவைகளை சம்யக்காக விவரிக்கை சதாச்சாரிய கிருத்தியம் ஒவ்வொன்றுல ஒவ்வொன்னு சேர்த்துட்டு வெறும் சிஷ்யனுக்குன்னு சொல்லல சச்சிஷ்யனுக்குன்னு சொல்லிட்டு மோட்சோபயுக்தங்களானவைகளை சம்யக்காக விவரிக்கைன்னு சொல்லியிருக்க விவரிக்கைன்னு சொல்லல சம்யக்காக விவரிக்கைன்னு ஒண்ணு சொல்லிட்ட ஆச்சாரிய கிருத்தியம்னு சொல்லல சதாச்சாரிய கிருத்தியம்னு சொல்லிட்ட இப்ப யார் முன்ன சச்சிஷ்யன்றது முன்ன பார்க்கணும் ஒவ்வொன்றுலயும் ஒரு பெரிய கஷ்டம் யார் சச்சிஷ்யன் முன்ன தெரிஞ்சிருந்தாதான் சச்சிஷ்யனுக்குன்னு சொல்லிருந்தோம் சிஷ்ய லட்சணம் பொருந்தினவர்களாக யார் இருக்காளோ அவதான் சச்சிஷ்யன்னு சொல்லணும் அப்ப சிஷ்ய லட்சணம் என்னன்னு முன்ன நாம தெரிஞ்சிருந்தாதானே சிஷ்ய லட்சணத்தை பத்தி இவனிடத்துல சிஷ்ய லட்சணம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் பத்தி தெரிக்கணும் தெரிஞ்சுக்க முடியும் அப்ப சச்சிஷ்யனுக்கு தெரிக்கணும் அப்ப சிஷ்ய லட்சணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதையும் சுவாமி நியாச விம்சத்தில அழகா சாதிக்கிற சிஷ்யன்னாக்க எப்படி இருப்பான் அப்படின்றது வந்து சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரித தத்துவ போதாபிலாஷி சுஸ்ரூஷுஹும் தியக்தமானஹ பிரணிபதனபரஹ பிரஷ்னகால பிரதீக்ஷஹ சாந்தோ தாந்தோ நசூயுஹு சரணமுபகதஹ சாஸ்திர விஸ்வாசசாலீ சிஷ்யஹ ப்ராப்தஹ பரீட்சாம் க்ருதவிதபிமதம் தத்வதஹ சிக்ஷணீயஹ ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் பா நமக்கெல்லாம் சிஷ்யனா இருக்கிறதுக்கு உண்டான தகுதி இருக்கா இல்லையான்னு இந்த ஸ்லோகத்துல இருந்தே தீர்மானம் பண்ணிடலாம் சத்புத்தி சாது சேவி சத்புத்தி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசையோட இருக்கிறவர் நல்ல புத்தியை உடையவனாக இருந்திருக்கு சாது சேவி பாகவதர்களோட பழகுவதுல ஒரு சந்தோஷம் அதனால ஒரு பிரீத்தி பாகவதர்களிடத்துல பிரீத்தி நடையாடணும் அப்படி இருக்கிறவர்களாக இருக்கணும் அந்த பழகிற குணம் உடையவர்களாக இருந்திருக்கும் சமுச்சித சரித்தகா ஒழுக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஒழுக்கம் இல்லாத போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் ஆகையால சமுச்சித சரித்தகா ரொம்ப எல்லாம் சொல்லல உலகத்தார் எதிர்பார்க்கக்கூடிய ஒழுக்கம் என்ன உண்டோ அந்த ஒழுக்கம் இருந்தா போறதுமா தத்துவ போதாபிலாஷி தத்துவங்களை அறிவதில் ஒரு நாட்டம் இருக்கணும் வெறுமையான கூட்டாவன போய் சொல்ல முடியாது காலட்சேபம் கேட்கறங்கன்னு சொன்னோம்னாக்க அந்த காலட்சேபம் கேட்கறதுல ஒரு சந்தோஷம் வரணும் அதுல கேட்கணும்ன்ற ஒரு ஆசக்தி நாட்டம் அது ரொம்ப முக்கியம் ஆகையால பிரசித்திக்காக காலட்சேபம் நானும் காலட்சேபம் போறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி இல்லாமல் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசையோடு இருக்கிறது அப்படி இருக்கிற சிஷ்யால் சிஷ்யால் அப்படி இருக்கணும் சுஸ்ரூஷுஹும் நமக்கு உபதேசம் பண்றதுக்கு இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் இருக்கா அந்த ஆச்சாரியர்களுக்கு நம்மளாலான ஒரு கைங்கரியத்தை சுஸ்ரூஷ பணிவிடைய நாம பண்ணணும்ன்ற ஒரு இச்சையோட இருக்கணும் தியக்தமான நான்ற புத்தியை விட்டுட்டு இருக்கணும் அகங்காரத்தை விடணும்னு அர்த்தம் மானத்தை விடுறதுன்னாக்க மானம்ன்றது அகங்காரம் எனக்கே எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு இல்லை அது நமக்கு தெரியாது எத்தனையோ விஷயம் இருக்கு சந்தேகம் வரச்சு அதுதான் காலக்ஷேபத்துல இருக்கிற விஷயமே என்னன்னு கேட்டோம்னாக்க எந்த அடியில சந்தேகம் வருதோ உடனே நம்ம ஆச்சாரியால கேட்டு
ஐயோ இது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமாச்சே இது தெரியலன்னு போய் நம்ம கேட்டோம்னாக்க அவ என்ன நினைச்சுப்பாளோ கூட இருக்கிறவா என்ன நினைச்சுப்பாளோ ஆச்சாரியர்கள் என்ன நினைச்சுவாரோ அப்படின்ற எண்ணம் எல்லாம் இல்லாமல் நமக்கு தெரியல தெரியலன்னு தெரியலதான் அத தெளிவிப்பார் ஆச்சாரியர் என்கிற விசுவாசத்தோட கூட அந்த வார்த்தை அதை கேட்கணும் பாடம் சொல்றோம் பாடம் சொல்லச்சே என்னாகும் ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சப்ரமச்சாரி பீன்னு சொல்ற ஆச்சாரியன் இடத்துல இருந்து நம்ம கிரகிக்கச்சு ஒரு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கிளாஸ் ரூம்ல இருந்து அவ தெரிஞ்சுக்கிறது 25% தான் அதுக்கு மேல 100-25% தன்னோட கூட இருக்கிறவங்களோட கூட அதை பத்தி விசாரம் பண்ணி அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க இப்படி எல்லாம் மீதி சொல்ற இந்த 100% 100%க்கு 100% தெரிஞ்சுக்கிறதுன்றது காலாந்தரத்தில் தான் சொல்லி சொல்ற எல்லாருமே உடனே மொத்தத்தையும் தெரிஞ்சுட முடியாது ஆச்சாரியா பாதமாதத்தை பாதம் சப்ரமச்சாரிபின்னு மீதி பேருக்கு பாடம் சொல்லச்சு நம்மளே இன்னொருத்தருக்கு பாடம் சொன்னோம்னா அப்ப 100-25% தெரிஞ்சுக்கிறோம் காலக்கிரமத்தில் தான் 100% தெரிஞ்சவராக ஆரோன்னு சொல்லியிருக்க அப்போ பிரஷ்னகால பிரதீட்சா எல்லாம் எல்லாம் தெரிஞ்சிடுமான்னு பிரஷ்னகால பிரதீட்சா எந்த காலத்துல நாம தெரிஞ்சுக்கிறதுன்னு அவளை கேட்கறதுக்கு சமயத்தை கேட்டு இருக்கிறது அடியனுக்கு 90 திருநட்சத்திரத்துல ஐயா சுவாமி சிவாஷியம் காலக்ஷேபம் சாதிச்ச அந்த 90வது திருநட்சத்திரத்துல சாதிக்கச்சு முதல்லயே அடியன் திருத்தகப்பனார் அண்ணாய்வார் ரெண்டு பேரும் ஒரு விஷயம் சொன்னான் காலக்ஷேபம் சாதிக்கச்சு நீங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது சுவாமியினுடைய காலக்ஷேபத்துல இது நம்மள மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவன் ஏதோ காலக்ஷேபம் சொன்னோம்னாக்க அந்த பாடம் சொல்லச்சே ஒரு சாட்டிஸ்பாக்சன் நாம சொல்லியிருக்கிறது எதிராளிக்கு புரியாத இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் நிலை வந்தாதான் வேற எக்ஸாம்பிள சொல்லி இன்னும் புரிய வைக்கிறதுன்றதுக்கு காலத்தை போக்குறதுன்றது ஏற்படும் ஆனா யாருக்கெல்லாம் விஷயத்துல நிஷ்கர்ஷம் இருக்கோ நல்ல தெளிவோட இருக்கிறவா முதல்ல சொல்லச்சேயே சிஷ்யாளுக்கு புரியற மாதிரிதான் சொல்லுவா புரியாத மாதிரி சொல்லவே மாட்டா அவளுக்கு அந்த சந்தேகமே இருக்காது தான் சொன்ன விஷயத்துல சிஷ்யாளுக்கு கலக்கம் வந்திருக்கும்ன்ற எண்ணமே வராது அகையில சுவாமி என்ன சாதிக்கிறாரோ சாதிக்கிறத நீங்க அப்படியே கேட்டுட்டு போகணும் அனாவசியமா பிரச்சனமே பண்ணக்கூடாது காலக்ஷேப சமயத்துல என்ன சொல்லி அதை சொல்லிதான் நாங்க காலக்ஷேபம் எங்களுடைய மந்த மத்தியில பல சமயங்கள்ல எப்ப தெரியறது எப்ப கேட்கறதுன்றது தெரியும் இப்ப சுவாமி சில சில சமயங்கள்ல சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு எழுந்துள்ள இருப்பார் அப்ப போய் கேட்கறது சில சமயங்கள்ல ஊஞ்சல்ல உட்காந்துட்டு எதனா பேசுறப்பார் அப்ப போய் கேட்கறது ராத்திரி போய் கேட்கறது அந்த மாதிரி அந்த ஒரு சமயத்தை பிரதீட்சிச்சு ஏன்னா மீதி காலம் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்ப ஆகையால அந்த காலத்துல நாம கேட்க முடியாதுன்னு கேட்டு அப்போ அந்த கேள்வி கேட்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தேக நிவர்த்திக்கு வரத கூட சமயத்தை தெரிஞ்சுட்டு நாம பண்ணணும் சாந்தகா நம்மளாம் ரொம்ப இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி அமைதியான முறையில இருக்கணும் தாந்தகா மனசை அடிச்சுண்டு அனசும் குற்றம் பாராதவர்களாக இருக்கணும் அது பேர் இடத்துல போய் தோஷத்தை சொல்லிட்டு அசூய பட்சிண்டு அலையாதவனாக இருந்திருக்கார் சரணம் உபகதாம் சாஸ்திர விஸ்வாசசாலி சாஸ்திர விஸ்வாசசாலி சாஸ்திரத்துல ஒரு விசுவாசம் பரிபூர்ணமான விசுவாசம் அது அப்ப கேட்டதான சாஸ்திரத்தை நமக்கு உபதேசம் பண்ணுவோம் சாஸ்திரத்திலேயே விசேஷம் இல்லைன்னா பரீட்சம் பிராப்தகாம் இவனுக்கு உண்மையாகவே சாஸ்திரத்துல விசுவாசம் இருக்கா இல்லையான்றத ஒரு பரீட்சை அதுல அடைந்தவனாக அதுல தேறினவனாக இருக்கணும் கிருதவித்து நமக்கு இப்படி ஆச்சாரியால் உபதேசம் பண்ணிருக்காளேன்றத அதுக்கு ஒரு நன்றியோடு இருக்கிறவளாக இருக்கணும் அவன்தான் சிஷ்யனாக இருக்கும் அவன்தான் தத்துவதாக அபிமதம் சிஷ்யனியகம் அப்படிப்பட்ட சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு இது சச்சிஷ்யனுக்கு என்கிற ஒரு அர்த்தத்துக்கு சச்சிஷ்யனுக்கு மோட்ச உபயுக்தங்களானவைகளை சம்யக்காக விவரிக்க சச்சிஷ்யனுக்கு மோட்சோபயுக்தங்களான வைகளை இப்ப இவன் அந்த இப்படிப்பட்ட சிஷ்யால் நம்ம அடைந்திருக்கான் ஆச்சாரியர்களை அடைந்திருக்கான் ஆச்சாரியர்களுக்கு அப்ப ஏற்பட்ட சச்சிஷ்யாளிடத்துல ரொம்ப ரொம்ப ஒரு பிரீத்தி ஏற்படுறது அந்த பிரீத்தியினால அவர்கள்லாம் இந்த ஐகிக பலத்துக்காக
பணம் வருவதற்காகவோ புகழ் பெறுவதற்காகவோ உண்டான வழிகள் எல்லாம் அவன் சொல்ல மாட்டான். பரமசுகம் பகவத் கைங்கரியம் இருக்க அதை பெறுவதற்கு உண்டான உபாயங்கள், அந்த மோட்சோபாயங்களானவைகளை, மோட்சத்துக்கு உபயுக்தங்களானவை, மோட்சத்தை அடைவதற்கு தேவையாக இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் சம்யக்காக விவரிக்கை. சம்யக்காக விவரிக்கை, சம்யக்குனாக்க நன்னா சொல்றதுன்னு அர்த்தம். நன்னா சொல்றதுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? சம்சய விபரியம் இல்லாமல் அர்த்தம். இப்ப நம்ம சொல்லச்சேயே அவர் என்ன சொன்னார்னே புரியலையே, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு அதுல ஒரு சந்தேகம் இல்லாமல் சுவாமி சாதிச்சது இதுதான்ற ஒரு நிஷ்கர்ஷம் வரும்படியாக சம்சயம் இல்லாமல் விபரியம் விபரீதமாக கிரகிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் இப்படி சம்யக்கு அப்படி போதனம் பண்ணணும். அதுதான் ஆச்சாரியாளுக்கு உண்டான லட்சணம். ஆகையால சம்சய விபரியம் இல்லாமல் விவரிக்கை சதாச்சாரிய கிருத்தியம். இப்ப சச்சிஷ்யன் யாருன்னு சொல்லியாச்சு, சதாச்சாரியன் யாருன்றத சொல்லணும். அந்த சதாச்சாரியனுக்கு சொல்லச்சு இது ஆச்சாரிய கிருத்திய அதிகாரத்துல சுவாமி சேசிகன் சாதிச்ச விஷயம் மொத்தத்தையும் உள்ளடக்கினது ஒரே ஒரு பதம் சதாச்சாரியன்றது. சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியமனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சம் சமயநியதயா சாது விருத்தியா சமேதம் தம்பா சூயாதி முக்தம் ஜித விஷய கணம் தீர்க்கபந்தும் தயாளும் காலித்தே சாசிதாரம் ஸ்வபரஹித பரம் தேசிகம் பூஷ்ணுரிப்சேதே. தேசிகம் எக்ஸேத்து, இப்படிப்பட்ட ஆச்சாரியனை அடைய விரும்ப வேண்டும் என்று சொல்ற. அப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாருன்னா, பூஷ்ணுகுன்னா மேன்மையை அடைய விரும்புபவர்கள் நடத்தும். சத் சம்பிரதாயே சித்தம், உயர்ந்த சம்பிரதாயம், எம்பெருமானாருடைய சம்பிரதாயம், ஆளவந்தாருடைய சம்பிரதாயம், நாதமுனிகளுடைய சம்பிரதாயம், நம்மாழ்வார் நமக்கு அருளி செய்த சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயத்துல அசைக்க முடியாத நம்பிக்கையோட இருந்திருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஆச்சாரிகள். சம்பிரதாயே சித்தம் ஸ்திரதியம் அனகம், அனகம் தோஷம் எந்த பிரகாரமாகவும் தோஷம் சொல்ல முடியாதவராக இருந்திருக்கவர். ஸ்ரோத்ரியம் வேதாத்தியனம் பண்ணவர்களாக இருக்கணும், வேதம் வேதாந்தம் இவர்களை தெரிஞ்சவர். பிரம்மனிஷ்டம், பெருமான் இடத்துல பரிபூர்ணமான பக்தியோடு இருக்கணும். எல்லாம் வாசிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணலாம், பகவத் பக்தி நான் மீதி பேருக்கு தான் இருந்துருக்கேன். இதுல வரைச்சே சொல்லுவான், தர்மசாஸ்திரம் பண்ற எழுதுனவர்லாம் வரைச்சே அமாவாசை இன்னைக்கு என்ன தேய்ச்சிட்டு நின்றுறான். அவர் என்னத்துக்கு நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், நான் எனக்காக நான் தர்மசாஸ்திரம் எழுதலாம், மீதி பேருக்கு சொந்தம் நான் தர்மசாஸ்திரம் எழுதினேன்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி இல்லாதபடி யார் வேதாந்தத்தை உபதேசம் பண்றாளோ, வேதாந்தத்தை உபதேசம் பண்றவா தாம் அதுல விசுவாசத்தோட பிரம்மனிஷ்டம் பிரம்மண்டத்த பக்தியுடையவர்களாக சத்வஸ்தம் சத்வகுணத்தோட இருக்கிறவர்களாகவும், சத்யவாச்சம் ஏதோ இவனுக்கு இது போறோம்னுட்டு சொல்றதோ இல்ல, இவன் முழுசா நன்னா தெரிஞ்சுட்டான்னாக்கா அப்புறமா நமக்கு ஒரு குறவு வந்துடும்னு நினைச்சிருந்து அவனுக்கு சரியா உபதேசம் பண்ணாதையோ, அந்த மாதிரி இல்லாத பொய் சொல்லாமல் எது உண்மையான நிலையோ உண்மையானத்தை சொல்லும்படியாக சமய நியதையா. இந்த தர்மங்கள்ன்றது ஒரு விதத்து சமயத்துக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப சில சில தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டி இருந்துட்டு இருக்கும். ஆகையால அதுக்கெல்லாம் உண்டான ஒரு நிலைப்பாடை தெரிஞ்சுட்டு இருக்கிறவளாக இருக்கணும். டம்பா சுயாதி முக்தம், தம்பத்துக்காக சொல்றது என்ன, பத்து பேர் பின்னாடி வரணும் அவள்லாம் என்ன வந்து சுவாமி சுவாமின்னு சொல்லணும்ன்றதுக்காகவோ இல்ல, பிறர்களை அந்த மாதிரி ஒரு சுவாமியா இருக்கிறவாள்கிட்ட போறாளேன்றதுக்கோசரம் அவள்கிட்ட ஒரு அசினால நாம நமக்கு எனக்கு ஒரு பத்து பேரை நம்ம ஏற்படுத்திக்கிறதுன்றது எண்ணம்லாம் இல்லாதபடி சாது விரத்தியா சமேதம், நல்ல ஆச்சாரத்தோட ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். அந்த சீலத்தோட சீத விஷய கணம், புலன்களை அடைக்கினவர்களாகவும் ஸ்திரதியம் உறுதியான புத்தியை உடையவர்களாகவும் தீர்க்கபந்தும் தயாளும். ஆச்சாரியால சொல்லச்சு தீர்க்கபந்தம் சொல்லாத தீர்க்கபந்தம்னு சொல்ல சொல்ற எல்லா சமயத்திலையும் நமக்கு எல்லா விதமான உறவாகவும் இருந்துட்டு இருக்கிறவாவா தான்.
நம்மளுடைய மாதா பிதாக்கள்லாம் ஒரு கால விசேஷத்துல ஒரு ஜென்ம விசேஷத்துல உறவாக இருந்துருக்க, எல்லா சமயத்திலையும் நம்மளை நல்வழிப்படுத்தவர்களாக இருந்துருக்க, நம்மள்கிட்ட ரொம்ப ரொம்ப பிரீத்தியோடையும் தயாளுவாகவும் இருந்துருக்கிறவன் காலித்தே சாத்தித்தாரும் எல்லாரும் நம்மளையே கொண்டாடிட்டு இருக்க சிஷியாளா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நீ எது பண்ணாலும் சந்தோஷம்னு சொல்லிட்டு இல்லாத நாம தப்பு பண்ணச்சு சிஷியாளா இருக்கிறவா தப்பு பண்ணச்சு அப்பா நீ பண்றது தப்பு இதை திருத்திக்கணும்னு சொல்லி திருத்தி பண்ணி கொள்ளுபவர்களாக இருந்துருக்கோம். ஸ்வபரஹிதபரம் தனக்கும் பிறருக்கும் நன்மையை விரும்புபவர்களாக இருந்துருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆச்சாரியாளை நாம அடையணும்னு சுவாமி தேசிகன் ஆச்சாரிய கிருத்தியார்த்திக்க அர்த்தம் சொல்லியிருக்க. அதுதான் சதாச்சாரிய கிருத்தியம். சச்சிஷ்யனுக்கு மோட்சோபயுக்தங்களானவைகளை சம்யக்காக விவரிக்க சதாச்சாரிய கிருத்தியம் இச்சிஷ்யனை அடிதப்பாமல் நடத்தி மோட்சம் கொடுக்க ஈஸ்வர கிருத்தியம். ஒரு சச்சிஷ்யன் இருக்கான், ஆச்சாரியனும் கிடைச்சிட்ட, ஆச்சாரியன் கிரமமா எப்படி உபதேசம் பண்ணணுமோ அந்த உபதேசம் பண்ணிட்ட, சிஷ்யனும் அதெல்லாம் எப்படி கேட்கணுமோ கேட்கும் முறையில முறைப்படி அந்த விஷயங்களை எல்லாவற்றையும் கேட்டுன்றார். கேட்டுன்றதோட மாத்திரமல்ல அதன்படி நடக்கணுமே, அது நடக்கிறது யார் பண்ணி வைக்கிறது? சாஸ்திரத்துல சொல்லியிருக்க பிரகாரம் நம்ம நடக்கும்படியாக செய்யறது யாருன்னா ஈஸ்வர கிருத்தம் பெருமாள் தான் பண்ணிருக்கு. காலட்சேபம் கேட்கிறோம், காலட்சேபம் கேட்டோம்னா எத்தனையோ விஷயங்கள்லாம் காலட்சேபத்துல சொல்றா, தேவதாந்திரத்துக்கிட்ட போகக்கூடாது, அப்படி போனோம்னாக்க பெருமாளுக்கு வரைச்சு ராஜபத்னி மடிப்பிச்சை கேட்பா மாதிரின்னு பெருமாளுக்கே ஒரு இழுக்கு. பெருமாள் நமக்கு எல்லா பலத்தையும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துருக்கே, இப்படி ஒரு மகாவிசுவாசம் வேணும் என்றதெல்லாம் இருந்துருக்கு. இது எல்லாத்தையும் கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு ஒன்றும் பண்ணாது போயிட்டோம்னாக்க நாம என்ன பண்ண முடியும்னா, சரி அதுல சொன்னா ஆச்சாரியால் சொல்லியிருக்கிற பிரகாரம் நம்மளை நடந்து கொள்ளும்படியாக பண்றது யாருன்னா ஈஸ்வரன் தான் பண்றான். இந்த சிஷ்யனை அடிதப்பாமல் நடத்தி மோட்சம் கொடுக்க ஈஸ்வர கிருத்தியம் அடிதப்பாமல் என்று சொல்ற. இப்ப நம்ம வேதாந்தம் இப்ப பரதேவதா விஷயத்துல எம்பெருமான் வருவனே எல்லாரும் காட்டிலும் உத்கிருஷ்டம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவர், அவர் தான் உத்கிருஷ்டமான தேவதை என்றெல்லாம் நாம தெரிஞ்சுட்டோம். இது மொத்தம் தெரிஞ்சுட்டு அடிதப்பாமல்னு சொல்ற அவன் ஒருவன் தான் நமக்கு புகழாக இருக்கன்றதெல்லாம் நாம தெரிஞ்சுட்டு இருந்தும் கூட ஒரு கால விசேஷத்துல நம்மளால என்ன ஆகும்னு கேட்டா அடி தப்பும்படியாக ஒரு ஆயிடும், விபரீதத்துல போய் இறங்கும்படியான ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்றது என்று கேட்டா அப்பதான் சொல்ற அடி தப்பாமல் இருப்பதற்கு பகவத் அனுக்கிரகம் வேணும்னு சொல்லி சொன்ன. அது எம்பெருமானுடைய கிருத்தியம், பெருமாள் தான் அப்படி பண்ற என்று சொன்ன. அடி தப்பாமல் நடத்தி மோட்சம் கொடுக்க ஈஸ்வர கிருத்தியம் ஆச்சாரியன் அறிவித்தபடியே அறிந்து ஈஸ்வரன் நடத்தினபடியே நல்வழி நடக்க சிஷ்ய கிருத்தியம். இப்ப ஆச்சாரியனுடைய கிருத்தியம் சொல்லிட்ட, சிஷ்யனுடைய கிருத்தியம் சிஷ்யனா இருக்கிறவன் என்ன பண்ணணும் என்று கேட்டார். ஆச்சாரியன் உபதேசம் பண்ணிருக்க, ஈஸ்வரன் நடத்துற நம்மள ஆச்சாரியன் பண்ணின உபதேச பிரகாரம் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத ஈஸ்வரன் நமக்கு அப்பப்போ அறிவிக்கிறே, அதையும் மீறி நாம நடந்துக்கிறோம். அந்த மாதிரி நடந்துக்காமல் ஈஸ்வரன் நடத்தினபடியே நல்வழி நடக்க சிஷ்ய கிருத்தியம், அந்த நல்வழியில நடக்கிறதுன்றது இருக்க, இதுதான் சிஷ்யனுடைய கிருத்தியம் சிஷ்யனுடைய செயலாக இருந்துருக்கு. இப்ப இது ஆச்சாரியாதி கிருத்தியம். இப்ப இது ஆச்சாரியாதி கிருத்தியம்னு சொன்னாக்க கடைசியில முடிக்கிறாரு. இது ஆச்சாரியாதி கிருத்தியம்னாக்க என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல விஷயங்கள் இந்த இடங்கள்ல ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல ஆச்சாரியன் சிஷ்யன் இவர்களுடைய கடமைகளை சொல்லியிருக்காரு, அவைகளுடைய சங்கிரகம் என்பதாக தாத்பரியம் இதுல. ஆகையால எம்பெருமான் காட்டிய நல்வழியில நாம நடக்கணும், எந்த ஒரு சமயத்திலையும் ஆச்சாரியனிடத்துல ஒரு விபரீத புத்தி இல்லாமல் சிஷ்யன் நடந்து கொள்ளணும். அவன் காண்பிச்சு கொடுக்கிறான் வழியை அவ காண்பிக்கிறா, ஈஸ்வரன் அதுல நடத்துற, அது ரெண்டுத்திலயும் வித்தியாசம் இருந்துருக்கு. இங்கிருந்து காஞ்சிபுரம் போகணும் ஸ்ரீரங்கம் போகணும் எப்படி போறதுன்னா, ஸோ இந்த வழியில போய் இது சௌகரியமா இருக்கும்னு ஆச்சாரிய போட்டா உபதேசம் பண்றோம். போறதோட நிறுத்திட்டு போறது இல்லை, வழியில போன்னு சொன்னா போயிட முடியுமான்னா நம்மளால, நம்மளை அழைச்சிட்டு போறதுன்னு ஒண்ணு ஓணும் இல்லையோ ஒருத்தர் ஓணும் இல்லையோ, அப்படி அழைச்சிட்டு போறவராக அந்த வழியை தப்பாமல் நடக்கும்படியாக பண்றவர் எம்பெருமான்.
ஆகையால அது ஈஸ்வர கிருத்தியமாக இருந்துருக்கு. ஆச்சாரிய சிஷ்ய கிருத்தியம் என்னன்னா, ஆச்சாரியன் காமிச்ச வழியில ஈஸ்வரன் நடத்தின நடப்புல, ஈஸ்வரன் எந்த வழியில நம்மள அழைச்சிட்டு போறாரோ அந்த வழியில போய் மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யத்தை பெற்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இது சிஷ்ய கிருத்தியம் என்று சொல்ற சிஷ்யனுக்கு மோட்ச உபயுக்தங்களானவைகளை சம்யக்காக விவரிக்க சதாச்சாரிய கிருத்தியம். இச்சிஷ்யனை அடிதப்பாமல் நடத்தி மோட்சம் கொடுக்க ஈஸ்வர கிருத்தியம். ஆச்சாரியன் அறிவித்தபடியே அறிந்து ஈஸ்வரன் நடத்தினபடியே நல்வழி நடக்க சிஷ்ய கிருத்தியம். இது ஆச்சாரியாதி கிருத்தியம் என்று சொல்ற பரமைகாந்தியான பரமபாகவதனுடைய பகவத அனன்யார்க சேஷத்துவ அத்தியவசாய பலம், பாகவதார் இல்லாத மாதா பிதிரு பிரபதிகளை விட்டு தனக்கு கண்ணும் காலும் உண்டாய் நல்வழி நடக்க ருச்சியுண்டானால் ஞானவானான தேசிகன் வழிகாட்ட, ஞான சக்திமானான தேசிகன் வழி நடத்த, நடக்கும் அவன் வழியெல்லா வழியில் போகாதே, வழிபறிப்பார் கையில் அகப்படாதே, சுகதியாக. அடுத்த விஷயம் என்ன சுவாரஸ்யமான ஒரு விஷயம், பரமைகாந்தியான பரமபாகவதன் ஒவ்வொன்றுலயும் ஒரு விசேஷம் இருக்கு. பரமைகாந்தி அந்த இடத்துல ஒரு பரமன்னு போட்டிருக்க, பரமபாகவதன் சொல்லியிருக்க. பாகவதன்றதுக்கு மாத்திரம் இல்ல, பாகவதனோட கூட இன்னொரு வார்த்தையை சேர்த்திருக்க, பரமபாகவதன் சொல்லியிருக்க. பரமைகாந்தியான பரமபாகவதன் ஏகாந்தி, ஏகாந்தி பரமைகாந்தி. ஏகாந்தின்றவா யாரு என்று கேட்டா, பெருமாள் ஒருவரையே எல்லா புருஷார்த்தங்களுக்காகவும் அடைபவர்கள் ஏகாந்திகள். சதுர்விதா பஜந்தே மாம்னு கண்ணனே சொல்ற. ஆகையால ஐஸ்வர்யம் வேணும்னாலும் கைவல்யம் வேணும்னாலும் மோட்சம் வேணும்னாலும் நமக்கு கொடுக்கறதுக்கு பெருமாள் ஒத்தர் இருக்கேன்ற ஒரு பாவத்தோட பெருமாள் ஒத்தரையே அடைபவர்கள் ஏகாந்திகள். பரமைகாந்திகள் என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே சாகானி தன்மகச்சத்திரம் சாப்ராந்திகி சாதவிக்ரியா என்றும்படியாக, ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ எம்பெருமானை நினைக்காமல் இருந்துட்டோமானாக்க ஒரு பெரிய விபரீதம் வந்துட்டதாக, அதுதான் ஹானி, அதுதான் பெரிய ஒரு விபரீதம் என்றெல்லாம் நினைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிற மகாத்மாக்கள் இருக்காளே அவள்லாம் பரமைகாந்திகள் என்று சொல்றார். பரமைகாந்தியான பரம பாகவதனுடைய பரமபாகவதன் பாகவதன் பகவான் இடத்துல பக்தி இருந்திருக்கிறவா, அது பக்தி இருக்கிறவா எப்படி மீதி புருஷார்த்தத்தை பெறுவதற்காக பெருமாள் இடத்துல பக்தி, என்ன பக்தி பண்ணாத எந்த புருஷார்த்தமத்தையும் அடைய முடியாது. மீதி புருஷார்த்தங்கள்லாம் ஐஸ்வர்ய கைவல்யாதி புருஷார்த்தங்களை பெற்றார்களானால் அந்த புருஷார்த்தம் கிடைச்ச உடனே மறந்து போயிடுவா. பசங்கள்லாம் பரீட்சை எக்ஸாம் ஆயிடுச்சுனாக்க சித்திர மாசம் வைகாசி மாசத்துலாம் வரிசையா எந்த கோவில்ல ஹாய்கிரி வரைக்கும் பிரதட்சணம் பண்றது, செகத்தாழ்வாருக்கு பிரதட்சணம் பண்றது, இதெல்லாம் நடக்கும். ரிசல்ட் வந்துடுச்சுனாக்க சரி, அது பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் சரி, அதுக்கப்புறமா கோவிலுக்கே வரமாட்டான், மறுபடியும் பரீட்சை எழுதிச்சே தான் போவா. அந்த மாதிரி இது லோகத்துல இருக்கிற நியாயம், நடக்கிற விஷயம்தான். ஒருத்தன கல்யாணம் ஆனோம்னு சொன்னோம்னாக்க கல்யாணம் ஆற வரைக்கும் இருக்கிற பரிகாரம் எந்த கோவிலுக்கு போகாமோ அந்த கோவிலுக்கு, கல்யாணம் ஆயிடுச்சுனாக்க திருப்பி போவே மாட்டா, ஏற்றி பார்க்க மாட்டா, என்னத்துக்கு பார்க்க போற. அந்த மாதிரி பெருமாளை விட்டுட்டு போகாத அவள்லாம் பாகவதாள் தான். பாகவதாள்னா பெருமாள் இடத்துல பக்தி இருக்கிறவாள்லாம் பாகவதாள் தான். எந்த ஒரு சமயத்திலையும் பெருமாளை விட்டுட்டு போகாதவாளாக இருந்துருக்க, பெருமாளை நினைக்காதவர்களாக இருக்கும் சமயம் எதுவுமே இல்லைன்றது யாருக்கு உண்டோ அவர்கள்லாம் தான். அதாவது எல்லா சமயத்திலையும் பெருமாளை நினைக்கிறவர்களாக இருந்துருக்கிறவர்கள்லாம் அவள்லாம் பரம பாகவதர்கள் என்று சொல்ல. ஆகையால பாகவத அனன்யார்க சேஷத்துவ அத்தியவசாய பலம், ஆச்சாரியன் மூலமா நமக்கு உபதேசம் பெற்றிருக்கும். காசபூதா சத சர்வே ஹியாத்மான பரமாத்மனஹான்னு சொல்லிட்டு பரமாத்மாவுக்கு நாம எல்லாரும் இயல்பாகவே தாசபூதர்களாக இருந்துருக்கோம், அடிமையாக இருந்துருக்கோன்றத நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம் ஆச்சாரிய உபதேசத்தினால. இப்படி உணர்ந்திருக்கிறவா பாகவத அனன்யார்க சேஷத்துவ அத்தியவசாய பலம். பகவத் அனன்யார்க சேஷத்துவம், பகவத் அனன்யார்க சேஷத்துவம்னா பெருமாள் தவிர
வேற ஒருவருக்கும் நாம் சேஷபூதர்கள் அல்ல என்கிற இடத்துல ஒரு தீர்மானத்தோட இருந்திருக்கிறது. அத்தியவசாயம் மத்தியவசாயம்னாக்க தீர்மானம். இந்த தீர்மானத்தோடு இருக்கிறதுனுடைய பலன் என்னன்னா, பாகவதர் அல்லாத மாதாபித்ரு பிரபதிகளை விட்டு தனக்கு கண்ணும் காலும் உண்டாய் நல்வழி நடத்த ரசி என்றானால் ஞானவானான தேசிகன் வழிகாட்ட. இப்ப நாம என்ன பண்றோம்னா, ஒரு சமயத்துல நம்ம அம்மா அப்பா வந்து பாகவதாளாக இல்லாமல் தேவதாந்திரத்தை அடைபவர்களாகவோ பெருமாளிடத்துல விசுவாசம் குறைஞ்சவாளாக இருக்கிறவாளாகவோ இருந்தால்னாக்க அவளை கூட விட்டுடலாம். அவளை விட்டுறதுனாக்க அவளை ரக்ஷணம் பண்ணாத விடணும்னு அவசியம் இல்லை. அது நமக்கு கர்த்தவியம். அது ஏதோ ஆகாராதிகள் கொடுத்து அவளை ரக்ஷணம் பண்றோம், அது வேற விஷயம். ஆனா பக்தி இல்லாதவாளாக இருந்துருக்கிறதுனால அவ சொல்ற வார்த்தை தான் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. நமக்குன்னு இருந்துருக்கா ஆச்சாரியர்கள், ஞானவான்களாக ஆச்சாரியர்கள், வேதாந்த ஞானம் பரமார்த்தமான ஞானத்தை உடைய ஆச்சாரியர்கள், அவள்லாம் வழிகாட்ட ஞான சக்திமானான தேசிகன் வழி நடத்த நடக்கும் அவன். அப்படி இருக்கிறவா வழிகாட்டுறா, அந்த வழியில நாம நடக்கிறோம். அப்படி நடந்தோமான வழியெல்லாம் வழியில போக மாட்டோம். இப்படி இந்த வழியில போனோமானாக்க எப்படி போறதுன்னு தெரியாத ஒரு குழப்பம் இல்லாதபடி நேர் வழியாவா காண்பிக்கச்சே, நாம வேற வழிக்கு நாம பிரவர்த்திக்காதபடி வழியெல்லாம் வழியில் அகப்படாமல் வழிபறிப்பார் கையில் அகப்படாதே. நம்மளை ஏமாத்துவா சில பேர், இந்த வழியில போனா போலாம் அந்த வழியில போனா போலாம்னு சில பேர் ஏமாத்துவா. அந்த ஏமாத்துறவா கையில் அகப்படாமல் சுகத்தியாக நற்கதியை அடையிறதுன்றது இருக்கேன். இதுதான் பலன், பரம பலன். என்னென்ன பெருமாள் ஒத்தருக்கே நாம தாசபூதர்கள் என்கிற நினைக்கிறதுனுடைய பரம பலன் இது என்று சொல்ற இதனுடைய விரிவும் மீதி விஷயங்களும் அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஆச்சாரிய விஷயமும் சிஷ்ய விஷயமும் சொல்லும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. சுவாமி தேசிகனுடைய திருநட்சத்திரத்துக்கு அப்புறமா, மகோத்சவத்துக்கு அப்புறமா இன்னைக்குதான் உங்களோட ஒரு சமாகமும் ஏற்பட்டிருக்கு. இந்த சன்னிவேசத்துல சுவாமி தேசிகன் நமக்கு பண்ணின அனுகிரகத்தை, மகோபகாரத்தை நாம எல்லாரும் மனசுல நினைச்சுண்டு அவருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.